ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் திக்ஸி வெப். இதில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர மேக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் சம்ஸ். இந்த கேலண்டர் சம்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கணக்குகளில் ஒன்று. இதில் இருக்க பேசிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் இருக்க கணக்கை வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம மொதல் பேசிக்கை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம கணக்குக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட் டேஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் கணக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட காலத்திற்கு ஆட் டேஸ் என்பது ஒரு வாரத்தின் 7 நாட்களை தவிர்த்து எஞ்சியுள்ள மீதி நாட்களாகும். இதுதான் ஆட் டேஸ்னா. இப்போ நம்ம வந்து பொதுவாக ஆட் அப்படின்றது ஆட் நம்பர், ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இதில் ஆட் டேஸுங்கிறது ஒரு வாரத்தில் 7 நாளை தவிர மீதி இருக்க நாட்கள் தான் இந்த ஆட் டேஸில் சேரும். இப்போது அது எப்படின்றத நம்ம பார்த்துட்டோன்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து நமக்கு ஒரு 10 நாள் கொடுத்துருக்காங்க. 10 நாட்களில் இதில் எப்படி ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளோ அதால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 10 7 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஒரு ஏன்னா 7 டிவைட் பண்ணுறோம், ஓரையெல்லாம் 7 ப்ளஸ் 3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 3 நாளை தான் வந்து நம்ம ஆட் டேஸ்னு சொல்கிறோம். ஸோ 10 நாளைக்கு வந்து எத்தனை நாள் ஆட் டேஸ் அப்படின்னா 3 டேஸ் வந்து ஆட் டேஸாக வரும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆட் டேஸ்னால் கண்டுபிடிக்கணும். அது கொடுத்துருக்க நாட்களை வச்சு தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ 45 நாட்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதில் வந்து எத்தனை ஆட் டேஸ் இருக்குன்னா அதையும் நம்ம வந்து 7 தான் டிவைட் பண்ணணும். ஸோ 6 42 நமக்கு வந்து வரும். 6 42 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3, ஏன்னா 45 42 போனால் மீதி 3 நாள். அந்த வீக் ஃபுல்லாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. மீதி இருக்க அந்த டேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ். ஸோ மீதி இருக்க அந்த 3 டேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட் டேஸ். 45 நாளில் எத்தனை நாளை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 3 நாள் தான் நம்ம வந்து கணக்கு வச்சுக்க முடியும். இப்போ 45 நாள் கழித்து என்ன கிழமைன்னா நம்ம அந்த 3 நாட்களை தான் அந்த கொடுத்துருக்க கிழமையிலேருந்து கவுண்ட் பண்ணணும். அதுக்கு தான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது. இப்போ வந்து 70 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிவைட் ஆயிரும். 10 வாரம் வந்துடும் ப்ளஸ் மீதி வந்து எந்ததுமே வராது. ஸோ 0 தான் ஆட் டேஸ். அந்த 0 வந்தால் என்ன பண்ணுறது, அது எந்த நாளாக குறிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நாள் 10 நாள் கொடுத்துட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே ஒரு வருடத்திற்கு எப்படி கண்டுபிடிக்கலாம். சாதாரண ஆண்டுக்கு 365 நாட்கள் இருக்கும் ஆர்டினரியருக்கு. அந்த 365 7 வகுத்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 365 36 7 வகுக்கிறப்ப ஐயேலாம் 35 மீதி 1 அப்போ 15 15னா எத்தனை 7 ஈரேலா 14 ப்ளஸ் 1 அதனால தான் நம்ம வந்து 52 வாரங்கள் முழுசாக இருக்குது ப்ளஸ் 1 நாள் இருக்குது. அந்த 1 நாள் தான் ஒரு வருடத்தோட ஆட் டே. அடுத்து லீப் ஆண்டு. லீப் ஆண்டுனா 366 நாள். இதில் பிப்ரவரி மாதத்துக்கு 29 நாட்கள் இருக்கும். அப்போ 1 நாள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். 52 வாரம் ப்ளஸ் 2 நாட்கள்னு நமக்கு கிடைக்கும். இந்த 2 நாள் தான் வந்து லீப் ஆண்டோட ஆட் டேஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுதான் பேசிக் இந்த மாதிரி கணக்குக்கு. இதை வச்சு கணக்கு போடுறப்ப வந்து எதுக்காண்டு இதை சொன்னோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவே 100 வருடங்கள் அப்படின்னா இந்த 100 வருஷத்தில் 76 சாதாரண ஆண்டுகள் ப்ளஸ் 24 லீப் ஆண்டுகள். இது எல்லாமே வந்து பேசிக்கான ஃபார்முலாஸ், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 76 சாதாரண ஆண்டுகள் ப்ளஸ் 24 லீப் ஆண்டுகள். ஒரு சாதாரண ஆண்டுக்கு 1 நாள் தான் ஆட் டே. அதே இது லீப் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து நமக்கு ஆட் டேஸ் கிடைக்கும். ஸோ 76 × 1 ப்ளஸ் 20, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள், சாதாரண ஆண்டுக்கு வந்து 1 நாள் ஆட் டே, லீப் ஆண்டுக்கு வந்து 2 நாள். அப்போ 76 1 பெருக்கிறோம், இந்த லீப் ஆண்டு வந்து 2 பெருக்கிறோம். 76 1 பெருக்குன்னா 76 ப்ளஸ் 24 2 பெருக்கிறப்ப நமக்கு 48. அப்போ மொத்தம் 124 நாட்கள் கிடைக்கும். இது வந்து 7 விட கம்மியாக இருந்தால் நம்ம அதை ஆட் டேவாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் 7 விட அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து 7 டிவைட் பண்ணி மீதி வர்றதை மட்டுமே வந்து நம்ம ஆட் டேயாக எடுத்துக்கலாம். இப்போ 124 வந்து 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரையெல்லாம் 7 மீதி வந்து நமக்கு 5 கிடைக்கும். 54 எத்தனை 7 இருக்குன்னா 7 49.
54ல் 7ல் 49, மீதி 5 நாள் இருக்குது. ஸோ 17 வாரம் வந்து நமக்கு முழுசாக இருக்குது, மீதி 5 நாள் இருக்குது. இந்த முழுதாக இருக்க வாரத்தை வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்க மாட்டோம். அந்த 5 நாட்கள் தான் வந்து ஆடடேஸ். 100 வருடத்திற்கு 5 நாட்கள் ஆடடேஸ். அடுத்து 200 வருடங்களுக்கு எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தா, அந்த 5 வந்து நம்ம 100 நாளுக்கு 100 வருடத்திற்கு 5 நாட்கள்னா 200 வருடத்திற்கு 2 × 5 10 நாள். 10 நாள்னா 1 வாரம் ப்ளஸ் 3 நாள், ஒரேலா 7 மீதி 3 நாள். அப்போ 200 வருடத்திற்கு 3 நாட்கள் ஆடடேஸ். இதுவே 300 வருடத்திற்கு எப்படி அப்படின்னு பார்த்தா, 3 × 5, ஏன்னா 100 வருடத்துக்கு 5, அப்போ 300 வருஷத்துக்கு 15 நாள். ஈரேலா 14 ப்ளஸ் 1, 300 வருடத்திற்கு 1 நாள் ஆடடேஸ் கிடைக்குது. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், 400 வருடத்திற்கு. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி 4 வருடத்திற்கு ஒரு தடவை லீப் பாண்டோ, அதே மாதிரி இந்த 100 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 100, 200, 300, 400 400 வருடங்களுக்கு ஒரு தடவை வந்து நம்ம 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 × 5 = 20 ப்ளஸ் 1 = 21, 21 7 டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து 3 வாரம் கிடைக்குது, ப்ளஸ் எதுவுமே தனியாக நாட்கள் கிடைக்கல. ஸோ அது வந்து 0 ஆட் டே. அப்போ இந்த மாதிரி 400 வருடம்னு வந்தாலே வந்து நம்ம என்ன போட்டுறோம் அப்படின்னா 0 ஆட் டே. அதே மாதிரி 400 வருடங்களை வந்து 400ங்கிறது எதை எதை வகுக்குதோ மீதி இல்லாமல் அது எல்லாமே வந்து நமக்கு வந்து 0 ஆட் டேஸ் தான் கிடைக்கும். அதை பற்றி நம்ம அடுத்து நம்ம பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வந்து எல்லாரும் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கிறதே நல்லது தான், ஏன்னா இதுவும் ஒரு ஃபார்முலா தான். இப்போ நம்ம அந்த அதை கணக்கை பார்த்ததுலேருந்து இதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சாதாரண வருடத்திற்கு 1 நாள், லீப் வருடத்திற்கு 2 நாள், அதுவே 100 வருடம் அப்படின்னா 5 நாட்கள், 200 வருடம் அப்படின்னா 3 நாட்கள், 300 வருடம்னா 1 நாள், 400 வருடம்னா 0 ஆடடே. எப்படின்னா இப்போ வந்து ஒரு புதன்கிழமை ஆரம்பிக்கிறது, 400 வருஷம் கழித்து என்ன கிழமை ஆரம்பிக்கும்னா அதுவும் புதன்கிழமை தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆடடே. இதுவே இப்போ 300 வருஷம் கழிச்சுன்னா புதன்கிழமை ஆரம்பிக்குது, 300 வருஷம் கழித்து எந்த கிழமை ஆரம்பிக்கும்னா ஒரு நாளை வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். புதன்கிழமை ஆரம்பிக்கிறது 300 வருஷம் கழித்து எப்போ ஆரம்பிக்கும்னா வியாழக்கிழமை ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இந்த ஆடடேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம். இதுவே 400, 800, 1200 இந்த மாதிரி 400 வகுக்கிற நம்பர் எல்லாமே வந்து 0 ஆடடேஸ். இப்போ இந்த ஆடடேஸை வச்சு அது என்ன கிழமைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இப்போ 0 அப்படின்னு வந்தால் ஞாயிற்றுக்கிழமை, இது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஏற்கனவே வந்து 1ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்னும் 60 நாள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்டால் இது சரியாக வராது, எதுவுமே கொடுக்காம இப்போ 2006 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15 நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 0னா ஞாயிற்றுக்கிழமை, 1 திங்கட்கிழமை, 2 செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி 6 சனிக்கிழமை. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கணக்கு ஜனவரி 1, 2006 ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010 என்ன கிழமை வரும். இதான் நமக்கு கேட்டிருக்க க்வெஸ்சன். இதுல பாருங்க, நமக்கு வந்து 2006 கொடுத்துட்டாங்க, 2010 என்ன கிழமை வரும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடிகிற ஒரு கணக்கு தான். இப்போ 2006 அப்புறம் நம்ம வந்து என்னென்ன வருஷம் வருது 2010 முன்னாடி அப்படின்னு பார்த்தா 2007, 2008, 2009. ஸோ 2007 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். சாதாரண வருஷம்னா நம்ம 1 நாளை ஆட் பண்ணிக்கணும், லீப் ஆண்டு அப்படின்னா 2 நாளை ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இப்போ 2007 2008 2 2009 1 2010 இது வந்து ஜனவரி 1 கேட்டுட்டாங்க. வேறு மாதம் கேட்டால் தான் நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும், ஜனவரி 1 மட்டுமே கேட்டுட்டாங்க. ரொம்ப ஈஸி, அதனால தான் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ மொத்தம் எத்தனை நாள் வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆட் பண்ண வேண்டியது 1, 1, 2, 3, 3, 1, 4, 4, 1, 5 5 டேஸ் தான். இது 7 விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், 5 டேஸ் ஏற்கனவே ஃபஸ்ட்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து 5 நாள் நம்ம வந்து வரிசையாக போடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து ஃபஸ்ட்டு திங்கள், அடுத்து செவ்வாய், அடுத்து புதன், வியாழன், வெள்ளி. அப்போ 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்த 5வது நாள் எதுன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை. அதுதான் வந்து 2010 ஜனவரி 1 வரக்கூடிய கிழமை. வெள்ளிக்கிழமை ஆப்ஷன் சியில் இருக்குது, அதை நம்ம குறிச்சிக்கலாம்.
இப்போ எப்படி செய்யறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம். இப்போ அடுத்த கொஸ்டின், 28 மே 2006 என்ன கிழமை வரும், இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். இதை வந்து கொஞ்சம் கவனமாக செய்யணும், ஏன்னா இதில் வந்து முன்னாடி ஏற்கனவே ஒரு வருஷத்தை கொடுத்து இது என்ன கிழமை, அடுத்து வர்றது என்ன கிழமைன்னு கேட்கல, நமக்கு டைரக்டாக 28 மே 2006 என்ன கிழமைன்னு கேட்டுட்டாங்க. இதுக்கு நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ 400 வருடம் வர்றதுக்கு வந்து 0 add days நான் வந்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 400 டிவைட் ஆகிற எல்லா வருடமுமே வந்து 0 add days தான், ஏன்னா நம்ம 1 to 2006 வரைக்கும் ஒவ்வொரு நாளாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. 2000 வரைக்கும் வந்து நமக்கு 0 add days, 2006 முன்னாடி 400 டிவைட் ஆகிறது 2000. ஸோ 2000 வரைக்கும் 0 add days. அப்போ நம்ம 2001 2006 வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். இப்போ 2001 முதல் 2005 வரைக்கும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இது வந்து 2006 மே கேட்டிருக்காங்க, அதை நம்ம தனியாக பார்க்கணும். 2005 வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 2005 வரைக்கும் இருக்கிறதுல 1 மட்டும்தான் லீப் வருடம், அதுக்கு மட்டும் வந்து நமக்கு 2 add days வரும். சாதாரண வருடத்திற்கு வந்து நமக்கு 1 add days வரும். அப்போ 2001 2002 3 4 மட்டும் 2 5 1. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 6 வந்து 6 days கிடைக்கும், 2001 5 வரைக்கும். அடுத்து 2006 வந்து நம்ம தனியாக இப்போ பார்க்கணும். 2006 வந்து ஜனவரியிலேருந்து நம்ம மே வரைக்கும் நம்ம போட்டு ஒவ்வொரு மந்த்லையும் என்ன டேட் இருக்கோ அதை போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 2006 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. இப்போ ஜனவரியில் வந்து 31 இருக்கு, நமக்கு அந்ததும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு தெரியும் 31 பிப்ரவரியில் வந்து இது சாதாரண வருடம் 2006, அதனால 28 தான். இதுவே லீப்னா நம்ம 29 போடணும். மார்ச்சுக்கு 31, ஏப்ரலுக்கு 30, மேக்கு வந்து 31. ஆனால் இங்கே நமக்கு 28 மேயே கேட்டுட்டாங்க, ஸோ 28 வரைக்கும் நம்ம போட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி போடணும். இப்போ 8, 8 1 9, 9 8 17, 17 1 18, 8 மீதி 1, 2 1 3, 3 6, 6 3 9, 9 11, 11 3 14, 148. இப்போ இந்த 148 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணணும், ஏன்னா 7 மேலே இருக்குனாலே நம்ம அதை வாரமாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்க 4 மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். 148 7 டிவைட் பண்ணால் 21 வாரமும் ப்ளஸ் 1 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஏன்னா 7 14, இந்த 8 7 வகுத்தா 7 ப்ளஸ் 1, அப்போ 21 வாரம் ப்ளஸ் 1, இந்த 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம வந்து 6 ஆட் பண்ணணும், ப்ளஸ் இந்த 1 வந்து ஆட் டேஸ். ஸோ இந்த 6 + 1 7 தான் வந்து 7 தான் வந்து நமக்கான ஆட் டேஸ். இந்த 7 வந்து நம்ம வீக்காக மாற்றுறோம் அப்படின்னா 7 வகுத்தோன்னா நமக்கு 1 ஃபுல்லாக கிடைக்கும். 1 கிடச்சிட்டு மீதி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தா நமக்கு மீதி வந்து 1 ப்ளஸ் 0 add days தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி 7 வந்தாலே நமக்கு வந்து 0 add days தான். இப்போ 0 add days என்னன்னா, இங்கே என்ன கிழமை இருக்கோ அதே கிழமை தான் அடுத்து வரும். இது ஏதாவது கிழமை கொடுத்துருந்தா, எந்த கிழமையும் கொடுக்கலனா 0 வந்து நம்ம சண்டேன்னு எடுத்துக்கிறணும்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நமக்கு 0 add days நமக்கு தேவையான நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வரும். 28 மே 2006 ஞாயிற்றுக்கிழமை ஆப்ஷன் டியில் இருக்கு, குறிச்சிக்கலாம். அடுத்த கொஸ்டின், 17 June 1998 என்ன கிழமை வரும், நம்ம லாஸ்ட்டு பார்த்த கணக்கு மாதிரியே தான், ஆனால் அது 2000 அப்புறம் வந்தனால நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 98 கேட்டிருக்காங்க, 1998 சொல்லிட்டு. இதுவே 2001 இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதை விட ஸ்டெப் கம்மியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 1998 நம்ம முதல் 400 டிவைட் ஆகிறது எதுன்னு பார்த்தா 1600, அடுத்து 300 ப்ளஸ் 98 அப்படின்னு நம்ம போடணும். 98 வந்து 97 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து 98 வருஷம் தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 1600 வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 add days தான் நமக்கு தேவை, 0 add days தான் வரும். அப்போ அதை நம்ம போட தேவையில்லை. அடுத்து 300 நம்ம பார்க்கணும். இதை ஏற்கனவே நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வசதின்னு சொன்னேன். ஸோ 300 அப்படிங்கிறப்ப நமக்கு எத்தனை ஆட் டேஸ் வரும் அப்படின்னா,
நமக்கு வந்து ஒரு நாள் தான் வரும். ஏன்னா 100க்கு வந்து 5 நாள், 200க்கு வந்து 3 நாள், 300க்கு வந்து நமக்கு ஒரு நாள் தான் வந்து வரும் ஆட் டேஸ். ஸோ அந்த ஒரு நாள் வந்து நம்ம 300க்கு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து இப்போ 97க்கு மட்டும் நம்ம பார்க்கணும். 98 வந்து தனியாக பார்த்துக்கலாம். 97ங்கிறப்ப இப்போ 100க்குனா நம்ம எத்தனை நாள் படித்தோம், 76 ஆர்டினரி இயர்ஸ் அதாவது சாதாரண ஆண்டும் ப்ளஸ் 24 லீப் ஆண்டும் படித்தோம். இப்போ இது 97, 24 லீப் ஆண்டு வரும் ப்ளஸ் 73 சாதாரண வருடம் வரும். அதை மட்டும் நம்ம போட்டுக்கறணும் கரெக்டாக. ஏன்னா 100 வருடத்துலேருந்து நமக்கு வந்து 76 போடுவோம் சாதாரண ஆண்டு, அதில் 3 மட்டும் நம்ம குறைச்சிடணும். ஏன்னா 96 வரைக்கும் நமக்கு 96 ஒரு லீப்பாண்டுங்கிறனால லீப்பாண்டை குறைக்கக்கூடாது, ஆர்டினரி இயரை மட்டும் 73 குறைச்சிக்கிறோம். லீப்பாண்டுக்கு 2 ஆட் டேஸ், ஸோ 24 பெருக்கல் 2 ப்ளஸ் சாதாரண வருடத்திற்கு 1 ஆட் டே, அப்போ 73 × 1 24 ரெண்டால் பெருக்கிறோம் அப்படின்னா 24 ரெண்டால் பெருக்கே நம்ம இங்கே போட்டுடலாம். 24 ரெண்டால் பெருக்குன்னா 48 ப்ளஸ் 73 ஒன்னாலே பிறக்கிறப்ப 73 தான் வரும். அப்போ 73 இப்போ இது ரெண்டையும் கூட்டி போடுறப்ப நமக்கு 8 × 3 = 11 மீதி 1, 7 × 4 = 12 அப்போ 121 நாள் வரும், ஆட் டேஸ் வரும். இது 7 விட பெருசாக தான் இருக்குது. 7 நம்ம டிவைட் பண்ணி ரொம்ப சின்னதாக மாற்றிக்கலாம். அப்போ 7 டிவைட் பண்ணுறப்ப ஓரையில 7 மீதி 5 இருக்கும், 51 7 49 அப்போ 17 வாரம் வரும் ப்ளஸ் 2 டேஸ். அப்போ இந்த 2 டேஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த 2 டேஸ் தான் நமக்கு தேவையான ஆட் டேஸ். 97 வருடத்திற்கு எத்தனை நாள் ஆட் டேஸாக வருதுன்னா 2 நாள் வருது. ஏற்கனவே 300க்கு நம்ம ஒரு நாள் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 98வது வருடம் எத்தனை நாள் பார்க்கணும். ஜூன் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க, ஜூன் 17 என்ன கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1998 கிழமை என்னென்ன மாதம் கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 17 தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வழக்கம் போல் இது வந்து சாதாரண வருஷங்கிறனால பிப்ரவரிக்கு 28 கொடுத்து கூட்டி போட்டுடலாம். மார்ச்சுக்கு 31, ஏப்ரலுக்கு வந்து நமக்கு 30, மேக்கு 31, ஜூனுக்கு வந்து என்ன என்ன நாள் வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா 17 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கூட்டி போட்டுடலாம். 7, 1, 8, 9, 10, 18 மீதி 1, 1, 2, 3, 5, 8, 11, 13, 16 168. இதை 7 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈரேலா 14 சாரி ஈரேலா 14 இங்கே வந்து 8 இருக்குது, மீதி 2 இருக்குது, 28. 28 வந்து 7 வகுத்தோம்னா 4, 24 வாரம் ஃபுல்லாக வந்துடும் நமக்கு. 0 தான் ஆட்டடைஸ் கிடைக்கும். ஏன்னா 168 7 வகுக்கிறப்ப நமக்கு 24 ஃபுல்லாக வந்துடுது. இப்போ 0 ஆட்டடைஸ் தான் கிடைக்குது. அப்போ நம்ம எதை மட்டும் கூட்டினா போதும்னா, இந்த 2 நாளையும் இந்த 300க்கு வர்ற 1 நாளையும் மட்டும் கூட்டினா போதும். அப்போ 2 + 1 3 நாள் மட்டும் நம்ம கூட்டினா போதும். இந்த 0 வர்றதை வந்து நம்ம போட தேவையில்லை. அப்போ இங்கே வந்து 0, இங்கே வந்து 2, 0, 2, 2, 2, 1, 3 இங்கே 0 தான். அப்போ 3 நாள் தான் நமக்கு தேவையான ஆட் டேஸ். அப்போ 3 நாளுங்கிறப்ப 0க்கு வந்து ஞாயிறு, அடுத்து 1க்கு திங்கள், 2க்கு செவ்வாய், 3க்கு புதன். அப்போ 3வது நாள் என்னன்னா புதன்கிழமை. 17 June 98 புதன்கிழமை வரும். அடுத்த க்வெஸ்சன், 15 August 2010 என்ன கிழமை, 15 August 2010 என்ன கிழமை வரும். இதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2010க்கு முந்தி நமக்கு 400 டிவைட் ஆகிறது 2000, அது வந்து 0 ஆட் டேஸ்னு போட்டுடலாம். அப்புறம் அடுத்து வந்து 10 வருடத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வருடம் வந்து லீப் ஆண்டாக வந்துடும். 10 வருடத்தில் வந்து நம்ம 9 வருடத்தை தான் பார்க்க போகிறோம். 9 வருடத்தில் இந்த 2004 2008 வந்து நமக்கு லீப் ஆண்டு. அப்போ 7 வந்து சாதாரண வருஷம் இருக்கும், 2 வந்து லீப் வருடம் இருக்கும். இந்த சாதாரண வருடத்திற்கு வந்து நம்ம எத்தனை நாள் வந்து சேர்ப்போம் அப்படின்னா 1 நாள் தான் சேர்ப்போம். லீப் வருடத்திற்கு நம்ம எத்தனை நாளாக சேர்ப்போம் அப்படின்னா 2 நாள் சேர்ப்போம். இங்கே 2 லீப் வருடங்கிறனால 2 × 4 வருஷம். அப்போ மொத்தம் 11 ஆல் டேஸ் வந்து நமக்கு தேவையான நாட்கள். அடுத்து நம்ம 2010 வந்து நம்ம
பார்க்கணும். இப்போ 11 வந்து நம்ம 7 டிவைட் பண்ணியே நம்ம போட்டுடலாம். ஏன்னா ஒரு 7 மீதி 4 நாள். இப்போ இந்த 9 நமக்கு தேவையான ஆல்ரடைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 4 தான். அடுத்து வந்து 2010 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும். வழக்கம் போல் நம்ம வந்து ஜனவரியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம போடணும். ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு ஆகஸ்ட்டுக்கு மட்டும் 15 வரைக்கும் நம்ம போடணும். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இப்போ ஜனவரிக்கு 31 2010 வந்து சாதாரண வருடங்கிறனால நம்ம வந்து 28 மட்டும் போட்டால் போதும். அடுத்து 31, ஏப்ரலுக்கு 30, மேக்கு 31, ஜூனுக்கு 30, ஜூலைக்கு 31, ஆகஸ்ட்டுக்கு வந்து நம்ம 15 போடணும். ஏன்னா இங்கே வந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி போட்டுறணும். 5, 5, 1, 6, 6, 1, 7, 7, 1, 8, 8, 8, 16, 16, 1, 17, 17 மீதி 1, 1, 1, 2, 2, 3, 5, 5, 3, 8, 8, 3, 11, 11, 3, 14, 17, 17, 2, 19, 19, 3, 22. அப்போ 227. இதை நம்ம வழக்கம் போல் 7 டிவைட் பண்ணணும். முவ்வேலாம் 21, மீதி 1 இருக்குது. 7, 14, மீதி 3. 17, 14 போக மீதி 3. இந்த 3 தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய நாள். இங்கே ஏற்கனவே நம்ம எத்தனை நாளை வந்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா 4, 9 வருடத்திற்கு வந்து 4 எடுத்து வச்சுருக்கோம். இந்த 2010 வருடத்தில் நம்ம 3 சேர்த்துக்கறணும். அப்போ 4, 3, 7, 7 ஆட்டேஸ். இப்போ வந்து இது நமக்கு ரொம்ப ஈஸி. 7 வந்தாலே நம்ம வந்து 0 ஆட்டே தான் போடணும். ஏன்னா 7 வந்து ஒரு வாரத்தின் நாட்கள். அப்போ அது 7 டிவைட் ஆனால் மீதி 0 தான் வரும். அந்த 0 ஆட்டேஸ் என்னன்னா 0 வந்தாலும் நம்ம என்ன போட்டுடலாம், ஞாயிற்றுக்கிழமைன்னு போட்டுடலாம். ஆப்ஷன் 7 இருக்குது, நம்ம அதை குறிச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், இன்று திங்கட்கிழமை, இன்றிலிருந்து 61 கழித்து என்ன கிழமை? இது வந்து நார்மலாக நமக்கு கேட்குற மாதிரி கொஸ்டின் தான். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறனால நான் மண்டே அப்படின்னு போட்டிருக்கேன். இன்னையிலேருந்து 61 கழித்து என்ன கிழமை? அப்போ நம்ம 61 வந்து 7 டிவைட் பண்ணணும். 61 7 டிவைட் பண்ணால் எத்தனை வாரம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா 8, 7, 56. அடுத்து ப்ளஸ் எத்தனை நாள் ஆட் டே அப்படின்னு பார்த்தா 5 ஆட் டேஸ். இப்போ திங்கக்கிழமைக்கு அடுத்த 5 கழித்து என்ன கிழமை வருதோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். திங்கக்கிழமைக்கு அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவ்வாய், அடுத்து புதன், அடுத்து வியாழன், அடுத்து வெள்ளி, அடுத்து சனி. அப்போ 5 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சனிக்கிழமை வரும். திங்கக்கிழமைக்கு அடுத்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ 5 சனிக்கிழமை. அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். இதை வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எப்படி எப்படின்ட்டு இதில் வந்து 61 கழித்துன்னு கேட்டிருக்காங்க. இதுவே 61 என்னன்னு கேட்டால் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்னு வரும். ஆனால் 61 கழித்து என்ன கிழமை அப்படிங்கிறப்ப அது 62 தான் நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கிறணும். அதனால வந்து நமக்கு அது சனிக்கிழமை. இன்னொன்று எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதில் பாருங்கள், நமக்கு வந்து ஒவ்வொரு 7 கழிச்சும் வந்து அதே கிழமை வரும். இப்போ 1 திங்கக்கிழமைனா அடுத்து 7 கழிச்சு என்ன கிழமை வரும் அப்படின்னா மறுபடியும் திங்கக்கிழமை வரும். அப்போ 7 இப்போ வந்து இங்கே 61, அடுத்து நமக்கு 7 டிவைட் ஆகிறதுன்னு பார்த்தா 63 9, 7, 63, 9 கழிச்சும் திங்கக்கிழமை வரும். அப்போ 63 திங்கக்கிழமைனா 62 ஞாயிறு, 61 சனி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.